எண்ணற்ற திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரிலே செயலாற்றி வருகின்றது. அந்த ஒரு அடிப்படையில் நம்முடைய பாரம்பரிய மீனவர்கள் அவர்கள் பொதுவாகவே வந்து நீண்ட தூரம் சென்று மீன் பிடித்து அவருடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும். எனவே அதற்காக அரசை பொறுத்தவரை அவர்களுக்கு கண்ணாடி இலை கட்டுமரங்கள், அதாவது ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக் என்று சொல்லக்கூடிய எஃப்ஆர்பி கட்டுமரங்கள், வல்லங்கள், வலைகள், அதே போன்று உட்பொருத்தும் இயந்திரம், வெளிப்பொருத்தும் இயந்திரம் மானிய விலையிலே அவர்களுக்கு வந்து அவ்வப்போது வழங்கி வருகின்றது. இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்துவிட்ட விஞ்ஞான சூழ்நிலையிலே அவர்களுக்கு வந்து புது இயந்திரங்கள் எல்லாம் கொடுத்து நீண்ட தூரம் சென்று அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு வசதியாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு திட்டம், அதாவது அவுட்போர்ட் மிஷின், இன்போர்ட் மிஷின், உட்பொருத்தும் இயந்திரம், வெளிப்பொருத்தும் இயந்திரம், இதை பொருத்துவதற்கு 60% அவர்களுடைய முதலீடும் 40% மானியமும், ஆக ஒரு இயந்திரம் கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் பெறுகின்ற நிலையில் கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வந்து அவர்கள் மானியம் பெறுகின்ற ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு மீனவர்கள் நல்ல வரவேற்பு பெற்றதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அமல்படுத்தப்பட்டு இந்த திட்டம் இன்றைக்கு துவக்கிவிட்டது. இது ஒவ்வொரு 2,600 இயந்திரங்கள் கொடுக்கப்பட்டு படிப்படியாக வழங்கப்படுகிற நிலையில் இன்றைக்கு 2,600 இயந்திரங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து கொடுக்க உத்தேசிக்கப்பட்டு படிப்படியாக வழங்கப்பட்டு வருகின்றது. மொத்தம் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை 32 கோடி ரூபாய். அதிலே வந்து மானியம் மட்டும் ஏறக்குறைய 12 கோடி ரூபாய். எனவே இது ஒரு நல்ல திட்டம், மீனவர்களை நல்ல வரவேற்பு பெற்றிருக்கின்றது. இதன் மூலம் வந்து ஆழ்கடலுக்கு நீண்ட தூரம் சென்று, ஆழ்கடலாக ரொம்ப தூரம் போக முடியாது இந்த இயந்திரத்தை வைத்து, ஸோ 8 நாட்டிகள் மேல் கூட போய் இவங்க வந்து தொழில் செய்யலாம். அந்த அளவுக்கு வந்து இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திட்டமாக இது இருக்கின்றது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சேகு தமிழர் வழக்கு தொடர்ந்துருக்காரு. இந்த உள்ளாட்சி தேர்தலில் நடக்கக்கூடிய மறைமுக பதவிகளுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும், பழங்குடியினர் பட்டியலும் கொடுக்கணும் போட்டிருக்காரு, அரசு பரிசீலிக்குமா சார் ஏற்கனவே? இல்லை, இப்போ ஒரு விஷயங்க, இப்போ ஏற்கனவே சாரிங்க எடுங்க, நான் தள்ளி விட்டு வந்துருப்பது அப்புறம் இல்லை. ஏற்கனவே 2016 நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உள்ளாட்சி தேர்தலை வந்து கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஒரு முனைப்போடு அதற்கான பூர்வாங்க வேலையெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் செய்து திமுக கோர்ட்டுக்கு போனதுனால ஒரு பத்திரிகையே வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் அந்த தலைப்பில் முன்னுரையில் எழுதிட்டு எப்படி நடந்த நிகழ்வுகள் குறித்து இன்றைக்கி வரல சொல்லணும்னா, முதல்ல அந்த பத்திரிகையிலே வந்து எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சொல்கிறது 2016 தேர்தல் அம்மா அறிவித்து கோர்ட்டுக்கு திமுக போனது அப்படின்னு தான் வரும். அந்த மாதிரி வந்து திமுக போய் கோர்ட்டில் போய் அன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு வழியாக சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், சரி தேர்தல் நடத்த போகிறோம் அப்படின்ட்டு கொடுத்துட சொல்லிவிட்டு 13ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் எந்த கட்டமாக தேர்தல் நடத்தணும் சொல்லிவிட்டு தேர்தல் அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டு அரசு சார்பில் தெரிவித்து அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையமும் அஃபிடவிட் கொடுத்துருச்சு. ஸோ தேர்தல் ஆணையம் இப்போ பூர்வாங்க வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ தேர்தல் ஆணையம் குறித்து தான் வந்து பொதுவாக வந்து இந்த தேதி வந்து அறிவிப்பு செய்யப்படுது வழக்கம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி அரசை பொறுத்தவரையில் உறுதியாக இருக்குது. நேற்று தினம் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு, அதுவும் கூட்டத்தில் மறைமுக தேர்தல் வந்து திமுக கொண்டு வந்தது, அப்போ நாங்கள் கொண்டு வந்தோம், அப்போ வந்து நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னா நாங்கள் தவறு செய்ய மாட்டோம் அந்த ஒரு விஷயம். அப்போது உங்களுடைய அந்த கண்ணோட்டம் தெரியுது, நாங்கள் வந்து ஜனநாயக ரீதியில் ஒரு சுதந்திரமாக ஒரு நியாயமான அமைதியான தேர்தல் நடத்த வேண்டும் என்பது தான் 4 அண்டர்லைன் பண்ணிங்க. அதை ஜனநாயக ரீதியில் அமைதியான நியாயமான சுதந்திரமான தேர்தல் நடத்த வேண்டும் என்பது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா அரசுடைய ஒரே நிலை. ஸோ அப்படி இருக்கும்போது அதற்குண்டான வேலைகளை இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையம் இன்றைக்கி வந்து முழுமையாக தன்னுடைய கடமை செய்திருக்கின்ற வேலையில், ஸோ இதை வந்து எந்த வகையிலாவது தடுத்து நிறுத்தலான்ற அடிப்படையில் இன்றைக்கி வந்து திமுகவும் எதிர்கட்சிகளும் இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. ஸோ நீதிமன்றத்தில் அது குறித்து வந்து தேர்தல் ஆணையம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும். ஏன்னா இப்போ எங்களை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் தான் அந்த கருத்து தெரிவிக்கும். இந்தியாவில் இல்லை, அது தவறான கருத்து.
செக்ரட்டரி வந்து மில்க்கு பற்றி சொல்கிறார், நீங்கள் கொஞ்சம் சொல்லி தெரிய சொல்லு. அவர் டெய்லிக்கும் அவர் தான் இது செக்ரட்டரி. இந்த அஃப்லோடாக்சின் லெவல்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு இந்த எஃப்எஸ்எஸ்ஐ ரிலீஸ் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு ஐ திங்க் நாங்களும் படிச்சிருக்கிறோம். பட் ஆக்சுவலி என்னென்னா என்டையர் கண்ட்ரியில் வந்து இந்த ஓ சிலர் சாம்பிள் டெஸ்ட் பண்ணுவாங்க. சாம்பிள் டெஸ்ட் பண்ணும்போது அது இந்த ப்ரைவேட்டு டைரி ரிலேட்டட் ப்ராடக்ட் இருக்கலாம் அல்லது சில, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அது. பட் என்ன சோர்ஸ் வந்து இன்னும் யாருக்கும் கிளாரிட்டி இன்னும் வரல. அண்டு சில பாசிட்டிவ் ஏதோ சொல்கிறாங்க, பட் அதோடைய இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. அது வந்து ஃபுட் சேஃப்டி அதிகாரிகள் வந்து பார்ப்பாங்க, இண்டிபெண்ட்டாக ஃபுட் சேஃப்டி அதிகாரிகள் வந்து இண்டிபெண்ட்டாக எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட் வந்து செயல்படுத்துவாங்க. அதனால் வந்து அவங்க வந்து சில நிறைய இடங்களில் வந்து போய் பார்த்து ரேண்டமாக செக் பண்ணி, இதுவரை எங்களுக்கு கிடச்சின இன்ஃபர்மேஷன் படி இந்த பிரச்சனை இல்லை, தமிழகத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. பட் இந்த சில ஸ்டேட்ஸில் இருந்தால் இருக்கலாம். பட் அது என்னென்னா இந்த தீவனம் மூலமாக அந்த சப்ளை செயினில் வந்து சில ஆஸ்பிரஜில் சில ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் வந்து இந்த தீவனத்தில் வந்து வருடுது அந்த மாதிரி ஒரு சொல்கிறேன் அந்த சோர்ஸஸ்ஸு. பட் இதுவரை வந்த இன்ஃபர்மேஷன் படி தமிழகத்தில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியா அந்த ஏரியா இத்தனை பாசிட்டிவ் அந்த மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் அந்த டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் எஃப்எஸ்எஸ்ஐலேருந்து வரவில்லை. வந்த உடனே அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ட்ரேசபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அது எந்த ஏரியா சாம்பிள், எந்த ஏரியாவிலேருந்து வந்த பால், எந்த ஏரியா எந்த விவசாயதாரிலேருந்து வந்தது, அது அந்த மாதிரி ஒரு ட்ரேசபிலிட்டி நாங்கள் லிங்க் பண்ணி கொஞ்சம் சொல்ல முடியும். அது ப்ரைவேட் டைரியிலையா அல்லது நம்ம கவர்மெண்ட் டைரியிலே அந்த மாதிரி சொல்ல முடியும். பட் இதுவரை வந்தது படி ஐ திங்க் அது ஆல்மோஸ்ட் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் படி. ஸோ ஐ திங்க் அது எல்லா மேஜர்ஸ் வந்து ஒரு கடினமான மேஜர்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு பிளான் சிஸ்டமேட்டிக்காக ஒரு பிளானே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ஆவினும் அனிமல் ஹஸ்பண்ட்ரி எல்லாமே சேர்த்து. ஸோ ப்ரைவேட் டைரிஸ் அவங்களும் சில என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த சாம்பிள்ஸ் வந்த உடனே அதுவும் இன்னும் கொஞ்சம் ஃபுட் சேஃப்டி அதிகாரிகள் வந்து என்கொயரி பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபியூச்சர் பிளான். அது இல்லை இல்லை, இப்போ அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ செக்ரட்டரி சொல்கிற மாதிரி வந்து நம்ம ஸ்டேட் பொறுத்தவரையில் வந்து ஆவின் பால் வந்து தரமான பால். இன்றைக்கே நான் வீட்டில் வந்து வேறு எந்த ஒரு தனியார் பால் நான் சாப்பிட்றது கிடையாது, ஆவின் பால் தான் எங்கள் வீட்லேயும். அதனால் ஆவின் பால் வந்து தைரியமாக சாப்பிடலாம், ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லை, கலப்படமும் இல்லை, எந்த விதமான நச்சு பொருளும் கிடையாது, தைரியமாக ஆவின் பாலை உட்கொள்ளலாம். சார், எடப்பாடி அரசுக்கும் சமூக அதாவது சமூக நீதி குழி தோண்டி புதைத்தவர்களே வந்து திமுக தான். 69% இடஒதுக்கீடு எந்த ஆட்சி காலத்தில் நாம் வந்து பெற்றோம் சொல்லுங்கள்? அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் தான். இதே வந்து 91-96 காலத்தில் ஸோ உச்சநீதிமன்றம் இடஒதுக்கீடு குறித்து ஒரு பிரச்சனை எழுப்பிய போது அப்போ வந்து உடனடியாக வந்து அம்மா அவர்கள் எங்களுடைய மாநிலத்தை பார்த்தா தமிழ்நாட்டை பொறுத்தவரை 69% இடஒதுக்கீடு காலங்காலமாக இருக்கிறது. எனவே பிற்படுத்தப்பட்டவருக்கு 30, மிகவும் பின்தங்கியவருக்கு 20, ஆதி திராவிடர்களுக்கு 18, பழங்குடியினருக்கு 1%. ஸோ இது எந்த விதத்திலும் சிந்தாமல் சிதறாமல் அன்று அம்மா எடுத்த நடவடிக்கையால் முழுமையாக எல்லா தரப்பட்ட மக்கள், அதாவது பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பின்தங்கியவர், ஆதரவு பழங்குடியினர் நலன் பாதுகாத்து அந்த அடிப்படையில் சமூக நீதி காவலராக அம்மா அவர்கள் விளங்குகிறார்கள். எனவே அவர்களுடைய வழியில் இன்றைக்கி வந்து மாண்பு முதலமைச்சரும் இன்றைக்கி வந்து அந்த திட்டத்தை வந்து சிந்தாமல் சிதறாமல் இன்றைக்கி வந்து 69% இடஒதுக்கீடு எந்த வித ஒரு பிரச்சனை இல்லாமல் இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறது என்று சொன்னால் உள்ளபடியே நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். ஸோ இவர்கள் ஆட்சி காலத்திலே வந்து என்ன நடவடிக்கை இடஒதுக்கீடு அவர்கள் எடுத்தார்கள்? அன்றைக்கு வந்து இன்றைக்கு அவரோடு இருக்கிற திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை, அந்த பட்டமே அம்மாவுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து திரு ஸ்டாலின் வந்து மறந்துட்டாரா? சரி, இவர்கள் காலத்தில் வந்து மத்தியில் இருந்து கொண்டு கிட்டத்தட்ட பல்வேறு திட்டங்கள் எல்லாம் மாநிலத்துடைய உரிமைகள் பறிப்போச்சு, அதெல்லாம் மீட்பதற்கு என்ன நடவடிக்கை வந்து அந்த 13-14 ஆண்டு காலத்தில் 13 மினிஸ்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க சொல்லுங்கள்? ஒன்றும் பண்ணல. ஸோ அப்படி பண்ணாமல் இன்றைக்கி வந்து எடுத்தேன் கவிழ்த்தன் என்று சொல்லி அரசு மீது குற்றம் சொல்வதும் ஒரு குற்றச்சாட்டு சொல்வதும் வழக்கும் வாடிக்கையாகிவிட்டது. ஸோ ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் எதிர்கட்சியாகவே அவர் வந்து முழுமையாக இன்றைக்கி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசை பார்க்கும்போது
நிச்சயமாக வந்து அவருடைய குற்றச்சாட்டுகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து எடுபடாத ஒரு குற்றச்சாட்டுகளாக தான் இருக்கும். ஏன்னா குற்றத்துக்கு உரியவர்களே அவர்கள் தான் எல்லாத்துக்கும். ஸோ அவர்களால் தாரை ஒதுக்கப்பட்ட உரிமைகள் அத்தனையும் மீட்கப்பட்டது. எனவே அப்படி இருக்கும்போது இது வந்து எடுபடாது. நீட் தேர்வு உங்களோட ஆட்சியில் தான் வந்துருக்கோம். பொருளாதாரத்தில் பின்தங்கிற்கான இடஒதுக்கீடு, அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட முதல்வர் பங்கேற்கிறாங்க. மத்திய மாநில அரசுகளோட வேலையில் வந்து இடஒதுக்கீடு முழுமையாக பின்பற்றதில்ல. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இம்சை அரசன் புறாவை வறுத்து சாப்பிட்டது மாதிரி வேற உலகத்தில் சஞ்சரித்து கொண்டு முதல்வர் பேசுகிறாருன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதே இப்போ யார் இம்சை அரசன்? மு க ஸ்டாலின் இம்சை அரசன். இப்போது அவர் இந்த பொதுக்குழுலேயே என்ன சொல்லியிருக்காரு, அவர் எதிர்கட்சியில் தைரியமாக நீங்கள் எது வேணாலும் செய்யுங்க அப்படின்னு ஒரு ஒரு சட்டமன்ற எதிர்கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு கட்சிக்காரர்கள் அது மாதிரி போய் தூண்டலாமா சொல்லுங்கள். ஸோ அப்போ வந்து யார் தமிழ்நாட்டுக்கு இம்சை பண்ணுறது? யார் இம்சை பண்ணுறது? ஸ்டாலின் தான் இம்சை அரசன். ஸ்டாலின் தான் இம்சை பண்ணுறது. எனவே அது முழுமையாக வந்து இவர் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட வந்து 5530 இடஒதுக்கீடு இடம் வந்து அந்த ரிசர்வேஷன் சொல்கிறார் இவர். இவருடைய ஆட்சி காலத்தில் தானே இருந்தது அது. எங்களுக்கு வந்து 5% வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒதுக்கீட்டில் இன்றைக்கும் நாங்கள் வந்து அதை வந்து அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கும் அழுத்தம் கொடுல. இப்போ நம்முடைய மாண்பு முதலமைச்சர் வந்து பாரத பிரதமர் பார்க்கும்போது சரி, சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் பார்க்கும்போது சரி, அரசு ரீதியாக நாங்கள் போகும்போது சரி, சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் பார்த்துட்டு தப்பி. இன்றைக்கி கூட ஒரு 2 நாள் முந்தைய கூட நானும் தங்கமணி போயிட்டு இன்றைக்கி சம்மந்தப்பட்ட அமைச்சர்லாம் பார்த்துட்டு நம்ம மாநிலத்தினுடைய உரிமை பாதுகாக்கின்ற அடிப்படையில் எல்லாம் எடுத்து சொல்லி வந்திருக்கோம். ஸோ அந்த வகையில் பாதுகாக்கப்படுது. ஆனால் நாங்கள் ஆட்சியிலே இல்லாமல் மத்தியில் எங்கள் ஆட்சி கிடையாது, அப்படி இல்லாத சூழ்நிலையில் எங்களுடைய உரிமையை காப்பாற்றிட்டோம். எங்களுடைய உரிமையை நம்முடைய தமிழ்நாட்டு உரிமையை வந்து வந்து காத்து வருகிறோம். ஆனால் இவர் வந்து அவ்வளோ கால ஆண்டு காலம் வந்து ஆட்சி வகித்த நிலையில் இவர் என்ன தமிழ்நாட்டுக்கு கிழித்தார்கள்? தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஆறு ஒரு அளவுக்கு வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட வந்து 14 வருஷம் அவங்க நினச்சிருந்தா உண்மையிலேயே வந்து மத்தியில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்ததுக்கு தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஆறு ஓடுற மாதிரி பண்ணியிருக்கலாம். அவ்வளோ பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ. ஆனால் ஒன்றும் கிழிக்கலை. வெறும் என்னென்னா வந்து வாய் கிளியே பேசுறதுதான் மிச்சம். அதுதான் வந்து திமுகவுக்கும் அன்றைக்கி இருந்த மத்திய அமைச்சர்களுக்கும் பொருந்த மொழிய தமிழ்நாட்டின் உரிமை பாதுகாக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் நம்மளை பொறுத்தவரையில் வந்து எடுப்பா டிஎம்என் கோச்சிக்கு போகிறார். நம்ம பொறுத்தவரையில் வந்து அம்மாவர்கள் காலத்திலேருந்து இன்று வரை எல்லா உரிமைகளையும் பேணி பாதுகாத்து நீட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்னபடி பாருங்கள், நீட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை தான். எங்களை பொறுத்தவரை அது வேண்டாத விஷயம். ஆனால் காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் இப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, அது வந்து இப்போ காங்கிரஸ் திமுக தான் அது வந்து கோடிட்டு காட்டிருக்காங்க. அது ஏடிஎம்கே அலையன்ஸ் பார்ட்டி, ஏடிஎம்கே அலையன்ஸ் பண்ணி கோடிட்டு. ஸோ அப்படி வந்து டிஎம்கேவும் காங்கிரஸும் கொண்டு வந்த நிலையில் ஸோ அது வந்து இன்றைக்கும் தேவையில்லாது அப்படின்ற நிலை தான் எங்களோட நிலை. எனவே அந்த நிலையில் உறுதியாக இருக்கிறோம். தொடர்ந்து அழுத்தம் கொடுப்போம். நீட் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று. இல்லை இப்போது கம்பேர் டு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட், நம்ம அரசுக்கும் முன்னாடி அரசுக்கும் முன்னாடி வந்து திமுக ஆட்சி காலத்தில் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவங்கள் நீங்கள் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கூட போட்டு கேளுங்கள். ஒரே வார்த்தை, முன்னாடி வந்து திமுக ஆட்சியில் எவ்வளோ பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள், எவ்வளோ பேர் காயம்பட்டார்கள், எவ்வளோ பேர் வந்து சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள், எத்தனை படகுகள் வந்து பிடிக்கப்பட்டது, எவ்வளோ மீனவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இப்போது அம்மா ஆட்சி பிறகு 2016 பிறகு எத்தனை மீனவர்களுக்கு இந்த மாதிரில பட்சம் வந்தது? ஆனால் பார்த்தீங்கன்னா வெறும் குடிப்பாங்க, நாங்கள் தலையிடுவோம், விட்டுருவாங்க, போட்டை கொண்டு வந்துட்டோம். இப்போட சில போட்டுகள் கொண்டு வர முடியாத நிலை இருக்குது. அதையும் வந்து அவங்க மீனவர்களுக்கு எந்த வகையில் நம்ம உதவி செய்ய முடியுமான்னு கூட இன்றைக்கி அரசு பார்த்து இன்றைக்கி ஆராய்ந்துட்டு வருது. ஸோ அப்படி வந்து இன்றைக்கி அவங்க அப்பா வந்து அன்றைக்கி முதலமைச்சர் வந்தபோது திமுக தலைவருங்க, அப்பா நாங்கள் கேள்வி கேட்குறேன், குறிப்பாக நான் கேள்வி கேட்குறேன், இந்த மாதிரி போய் அங்கே காட்டின் வேகம் காரணமாக எல்லை தெரியாது, கடல் எங்கேருந்து எல்லை தெரியும், எல்லாம் தெரியாமல் என்ன ரோடா எல்லாம் தெரியுதுக்கு, கடலில் வந்து எல்லையும் தெரியாது. ஸோ காட்டின் வேகமும் பார்டர் தாண்டிடுறாங்க. ஸோ தெரியாமல் தாண்டிடுறாங்க. தெரியாமல் தாண்டுறவங்கள நீங்கள் வந்து எங்களை உடனடியாக அவங்கள எங்களை நாட்டில் ஒப்படைக்கணும்னு சொன்னப்போ அவர் சொன்ன பதில் பேராசைக்கார மீனவர் சொன்னாங்க. இதெல்லாம் மீனவர் மறந்துடுவாங்களா இது சொல்லுங்கள். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் மாறி இன்றைக்கி அந்த துப்பாக்கிச்சூடு இல்லை. அதே நேரத்தில் வந்து பிடிச்சா உடனடியாக விட்டுற சொல்லி எல்லாமே நாங்கள் வந்து தெரியாமல் வராங்க, அவங்களை பிடிச்சா கூட உடனடியாக விடுவதுக்கு நடவடிக்கை நாங்கள் எடுக்க சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து இருக்கிற நிலையில் ஸோ ஒரு மீனவனுக்கு கூட எந்த ஒரு ஆபத்தும் பிரச்சனையும் வந்து
இந்த மீன் பிடிப்பின் போது, அதாவது பாக் வளைகுடா பகுதியில் வந்து மீன் பிடிக்கும் போது ஏற்படக்கூடாது என்பது தான் அரசாங்கத்தின் நிலை. எனவே அதை வந்து தொடர்ந்து மத்திய அரசிடம் வலியுறுத்தி அந்த அடைப்பு மீனவர்களுக்குரிய பாதுகாப்பு பெற்றுத் தருவதற்கு அரசு பாடுபடும். மத்திய அரசு பெற வேண்டிய இல்லை. இப்போது அடிக்கடி நாங்கள் டெல்லி போகிறோம். இந்த இப்போது நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் போனார். ஸோ உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிற ஒரு சூழ்நிலை இருக்கிற நிலையில் நிதியும் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துங்க, எங்கள் நாங்களே வந்து அகில இந்த ரீதியில் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோர் பதம் சொல்லுவாங்க, அவருக்காக சொல்கிறேன். இதை ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட் இது ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதிலே ஆல் இண்டியா லெவலில் முன்மொழிவுகள் ப்ரொபோசல் வந்து அதிகமாக கொடுத்து ஃபிஷரிஸ் அக்வா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு. ஸோ இந்த நிதியை வந்து அதிகமாக டேப் பண்ணது தமிழ்நாடு தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு துறையிலும் இதே போன்று தான், வேறு எந்த மாநிலமும் ப்ரொபோசல் கொடுக்கல. ஸோ நம்ம மாநிலத்தை அறிவு சார்ந்த மாநிலன்றதுனால நாங்கள்லாம் வந்து ப்ரொபோசல் கொடுக்குறோம், கிளியரன்ஸ் வாங்குகிறோம், வேலை நடக்குது, இன்றைக்கி அடிப்படை கட்டமை வசதி பெருகுது, அதே போல் வந்து சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து பிடிக்கல ஸ்டாலினுக்கு. ஏன்னா வந்து அவர் வந்து நினச்சார் இன்றைக்கி வந்துருமா நாளைக்கு வந்துருமா நாளைன்னு, அதெல்லாம் வந்து ஒரு முடியாத விஷயம்னு போய் இப்போ வந்து ஒரு இல்லாதது பொல்லாதது சொல்கிறதும் வாடிக்கையாகி விட்டது. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து அவர் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். எங்கள் கடமையை வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு சமூக கல்வி பொருளாதாரம் இந்த மூன்று நிலையிலும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக வந்து அறுபாடுபட்டு கொண்டிருக்கின்ற அரசு, நம்முடைய அம்மாவுடைய அரசு, முதலமைச்சர் அதற்கேற்ற வகையில் கொண்டு போயிட்டு இருக்காரு. கேப்பன் தெரியும், சரி இருங்க ஒரு நிமிஷம். இப்போ வந்து ஒரு கவர்னர் யார், கான்ஸ்டியூஷன் அரசமைப்பு சட்டத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர், ஒரு தமிழ் ஒரு நிர்வாக தலைவர் ஒரு சொல்லலாம், நிர்வாக தலைவர், தமிழ்நாட்டு நிர்வாக தலைவர்னும் போது நம்ம ஆளுநர் சொல்கிறோம், சீஃப் மினிஸ்டர். அதே போன்று ஜுடிஷியரி இப்படி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆளுநர் வந்து ஒரு பதவி பிரமாணம் பண்ணுறாரு, சிஎம் டெப்டி சிஎம்ட்டுன்னு. ஸோ அப்படி வந்து வரும்போது ஒரு வாழ்த்து சொல்கிறது பண்பாடு, அந்த பண்பாடு வந்து கூடாதுன்றீங்களா, அது தப்புன்றீங்களா சொல்லுங்கள். பண்பாடு அடிப்படையில் சொன்னாங்க. ஸோ இப்போதை பொறுத்தவரை வந்து ஒரு அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்லணும்னா வந்து திருவிழா, அந்த திருவிழாவுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. ஸோ ஆட்சின்ற ஒரு திருவிழா வந்தது, அதுக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. ஸோ மேட்ரஸ் ஓவர், அவ்வளோதான். இதை போய் என் பெருசாக யாராக இருந்தாலும் சரி பண்பாடு சரிதானே, பண்பாடு என்பது எல்லோருக்குமே ஒன்று தான். ஏன்னா பண்பாடு கருதி அரசியலுக்கு அப்பாற்பட்டு சரிதான் பண்பாட்டின் அடிப்படையில் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கொடுங்க. இல்லை இப்போ அதுக்கு ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு உணவு அமைச்சரும் அதே போல் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் வந்து அதற்குரிய விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. எனவே வந்து ஒரு டிமாண்ட் பொறுத்தவரையில் ஒரு இன்க்ரீஸ் வந்து இருக்கும்போது பொதுவாக, அதாவது ப்ரொடக்ஷன் குறையும்போது, ப்ரொடக்ஷன் டிக்ரீஸ் இருக்கும்போது, உற்பத்தி குறைவு இருக்கும்போது பொதுவாக விலையேற்றம் இருக்கும். ஸோ உற்பத்தி அதிகமாக இருக்கும்போது விலையேற்றம் சரியாக போயிடும். ஆனால் இதை ஒரு காரணமாக வைத்து சில பதுக்கல் வியாபாரிகள் அவர்கள் வந்து பதுக்கினால் அது மாபெரும் குற்றம் அது. எனவே அதுக்கு தான் வந்து நம்முடைய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொன்னது போல் ஒரு லிமிட்டு தான் வச்சுருக்கணும் ஒரு குடோனில். ஸோ அதுக்கு மேலே யாராவது வச்சுருந்தா அது சட்டப்படி உணவு உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி கைது செய்யப்படுகின்ற நிலை உருவாகும். எனவே வந்து உணவு பொறுத்தவரை வந்து பதுக்கக்கூடாது. ஏன்னா அவர் கூட்டுறவுத்துறை அமைச்சருடைய பதில் இது பொருந்தது. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தெளிவாக நேற்று கூட்டத்தில் சொல்லியிருக்காரு, யாரெல்லாம் வந்து அரிசி கூப்பன் அதாவது ரேஷன் அட்டை அவங்க வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் அவங்க எல்லாருக்குமே எலிஜிபிள் 1000 ரூபா. அதே போன்று இது சக்கரை பொங்கல் பரிசு இதெல்லாம் வந்து கிஃப்ட் பேக்கெட்டோட கொடுக்கப்படும். அதான் முதலமைச்சர் அணை அறிவிச்சிருக்காரு. ஆமாம், சரி இது குறித்து வந்து உணவுத்துறை வந்து நீங்கள் சொன்னதை எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குன்னு நம்புகிறேன். இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை. இப்போ ஒரே மாதிரி தான். இப்போ நான் சென்னையை சார்ந்திருக்கிறேன். நான்
கன்னியாகுமரி போய் அங்கே போய் உலக மீனவர் தின விழா கொண்டாடணும். ஸோ எந்த அளவுக்கு எழுச்சியாக நடந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிவிலே பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட. மீனவர்கள் வந்து கொண்டாடுறதுல உடன்பாடு இல்லை, சென்னை மீனவர்கள் இல்லை அப்படின்னு இல்லை, ஏன் கொண்டாடினாங்களே எல்லாருமே. இப்போ நான் வந்து இங்கே இருந்தேன்னா என் தலைமையில் கொண்டாடியிருப்பாங்க. நான் கன்னியாகுமரி போனதுனால இங்கே என் தலைமையில் கொண்டாடல. சென்னை மீனவர்கள் குறிப்பாக வரும்போது என் தலைமையில் கொண்டாடணுன்னு தான். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இன்னொரு 10 நாளில் கூட நாங்கள் மீனவர் தின விழா சிறப்பாக கொண்டாடிடுவோம். எத்தனை பேர் கூட்டணும்னு சொல்கிறீங்க மீனவர் சொல்லுங்கள். ஒரு 10 அதெல்லாம் இப்போ கூட வந்து தீபாவளிக்கு முன்பாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5,000, 4,500, 4,500 அப்போ 14,000 ரூபா தீபாவளிக்கு முன்னாடி கொடுத்தோம். என்டிஓ குப்பத்தில் வீடு பெருசாக கிட்டத்தட்ட உருவாகிட்டு இருக்குது. நான் 500 வீடு போய் பாருங்கள். திருச்சிராங்குப்பத்தில் ஏற்கனவே ஒரு 500 வீடு கட்டி இப்போ ஒரு 300 வீடு கட்டுறோம். இப்போ அதே போல் வந்து படகு மானியம் 50%, அதே போல் இப்போ பாருங்கள் இதுக்கு அவுட்புட் மிஷினுக்கு இதெல்லாம் வந்து 75,000 ரூபா மிஷினை வந்து கிட்டத்தட்ட 2,600 மிஷினை 32 கோடி ரூபாய்க்கு 12 கோடி ரூபாய் சப்சிடி, மீதி வந்து தான் அவங்களுடைய பணம். அதில் வந்து கிட்டத்தட்ட 40-60% அவங்க 40,000 ரூபா வந்து ஃப்ரீயாகவே தரோம் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது. ஆல் இண்டியா லெவலில் ஒரு புள்ளி வரும். நீங்கள் வந்து ஆல் இண்டியா எந்த ஸ்டேட்லேயும் போங்க, தமிழ்நாட்டில் தான் பட்ஜெட்ரி ப்ரொவிஷன் வந்து 1,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு பிரமாதமான ஒரு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு துறைனா மீன்துறை தான், மீன்வளத்துறை தான். அது வெள்ளப்பள்ளம், திருவொற்றியூர், அப்புறம் ராயபுரம் ஃபிஷிங் ஹார்பர் எக்ஸ்டென்ஷனு, அதன் பிறகு வந்து ஆற்காட்டுத்துறை, சின்னமுட்டம், தேங்காய்பட்டினம், அதே போல் வந்து இது குளச்சல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாக வந்து அம்மாவுடைய பிரிவில் தான் எல்லாமே டெவலப் ஆச்சுது. அதனால் வந்து முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற வேலை நிச்சயமாக வந்து ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம பொறுத்தவரை வந்து இந்த டேம் சேஃப்டி பில் வந்து நமக்கு நம்ம மாநிலத்துக்கு தேவையில்லாதது, ஏன்னா அது கொண்டு வர நினச்சாங்க. ஸோ நம்ம வந்து அது தேவையில்லாத விஷயம், ஏன்னா நம்முடைய மாநில உரிமை சம்மந்தப்பட்டது, ஏன்னா மாநிலத்தை கலந்து ஆலோசித்து கொண்டு வரணும்னு சொன்னோம், அதை ஏற்றிருக்காங்க. ஓகே.